அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஆல்னா ஜெனிரான் சார், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சகீஸ் ஆஃப் மதுரை தமிழ் சேனல் ஜிதாலேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பிந்தி பக்கோடா. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பர் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இதோட ரெசிபி பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து நான் இன்றைக்கி எடுத்தது நல்லா மீடியம் சைஸ் வெண்டைக்காய் தான். அதை வந்து அப்படியே ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். உங்களோடது வந்து கொஞ்சம் நல்லா நீளமான வெண்டைக்காயாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் நீட்டாக நீட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், பட்டை கிராம்பு தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை. முட்டை வந்து நல்லா பைண்ட் பண்ணும், மசாலா வந்து கலரை விடாது வெண்டைக்காயிலிருந்து. ஸோ ஒரு முட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் வெறும் எக் ஒயிட் மட்டும் போட்டுக்கலாம், மஞ்சக்கரு இல்லாமல். இப்போ வந்து இதில் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நிறையா கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா பக்கோடா அப்படின்றதுனால நம்ம கடலை மாவு, இதுவே 65 மாதிரி வேணும்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸோ கடலை மாவு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க, ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்னு தேவையில்லை. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நீள நீளமாக வெட்டியிருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும், நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் வெண்டைக்காயில் வந்து அந்த சீட்ஸ் இருந்துச்சுன்னா வெடிக்கும்னு சொல்லுவாங்க. சீரியஸாக ஒரு தடவை கூட எனக்கு வந்து வெடிக்கலை, ஏன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா அந்த மாதிரி ஆகாது. ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சகீஸ் ஆஃப் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.